எத்தனை வருஷமா உங்களை இந்த சேட்டலைட் மூலமா இது நடம் ஃபாலோ பண்றாங்க? இப்போ இந்த ப்ரோக்ராம் இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்தது இல்லை மேடம்? ஆமாப்பா, அந்த ப்ரோக்ராம் வந்து அதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மேடம். அவங்க உங்களை ஃபாலோ பண்றதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இதனால அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதனால வந்துட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்க, ஆனா அதே மாதிரி எங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும். வீடு கொடுத்துட்டாக்கா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை இல்லாமல் விட்டுறாங்க மேடம். அதான் மேடம் அவங்களுடைய குறிக்கோளே அதான் மேடம். ஃப்ரீயா விட்டுறாங்க, மெட்ராஸ்ல இங்கே ஒரு வீடு கொடுத்துட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்க. இப்போ அவங்க உங்களுக்கு வீடு கொடுக்குறேன்னு சொல்றாங்க, நீங்க தான் வாண்டாங்கிறீங்களா? ஆமா மேடம், அதான் மேடம் முக்கியமான. ஒருவேளை நீங்க வீட்டை வாங்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? வீட்டை வாங்கிட்டாக்கா அவங்க போயிடுவாங்க மேடம். அவங்க தான் போயிடுவாங்க. அவங்க போயிடுவாங்க, பிரச்சனை இல்லாம அவங்களும் சால்வா போயிடுவாங்க. சரி, நீங்க அந்த வீட்டை வாங்கிட வேண்டியது தானே? அவங்க கொடுக்கலையே மேடம். நானும் அம்மாவும் என் மெட்ராஸ்ல வேலை செஞ்சுருக்கிறேன் மேடம். மெட்ராஸ்ல இருந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் பெங்களூர்ல ஒரு 5 வருஷமா வேலை செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா மெட்ராஸ்ல இருந்தாங்க. அவங்க வந்து மெட்ராஸ்ல தனிமையா வேலை செஞ்சாங்க. ஒரே ஆளா இருந்து அவன் எங்க அம்மா வந்துட்டு ஒரே ஆளா இருந்து ரொம்ப சின்ன வயசுலயே வந்துட்டாங்க. எங்க அம்மா சண்டை போட்டு, எங்க அப்பா ஒரு சண்டை போட்டுன்னு எங்க அம்மா ஊர் மெட்ராஸ்க்கு வந்துட்டாங்க. அப்பலேருந்தே எங்க அம்மா தனியாலா இருந்து தனி வார்டு ரூம் எடுத்து தனியா இருந்து வாழ்ந்து வந்தாங்க மேடம். அப்ப வந்துட்டு அப்ப வந்த பிரச்சனை தான் மேடம். அப்ப ஸ்டார்ட் ஆன பிரச்சனை எங்க அப்பா கிட்ட போற வரைக்கும் அந்த பிரச்சனை உள்ள மேடம். அவங்க ஏ போ வீடு கெடுப்பாங்க, போ அப்படின்னு சொன்னாங்க அவங்க. ஆனா வந்துட்டு அவங்க கடைசியில போ சொன்னது எங்க அப்பா கிட்ட தான் போக சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா கிட்ட தான் போ சொல்லி போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு புரியல. கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் கெடுத்து வேலை இல்லாம போய் எவ்வளவு அலைச்சலா அடைஞ்சு ரூமுக்கு கிடைக்காம ஒரு பிரச்சனை பண்ணி ஒரு வாடகை ரூம் இல்லாம ஒரு வேலை இல்லாம இப்படிலாம் கஷ்டப்பட்டோம் மேடம். அவங்களால இதெல்லாம் வந்து ஏன்னு தெரியல மேடம். இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு தலைவிதி மாதிரி எங்களை அனுபவிச்சிட்டோம் மேடம். நாங்க இவ்வளவு வந்துட்டோம் மேடம். நீங்க அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதோ முயற்சி பண்ணீங்களா? ஆ, கண்டுபிடி முயற்சி நிறைய முயற்சி எடுத்திருக்கேன். எப்படி? தூத்துக்குடி போயிருக்கேன், அங்கே வேலை செஞ்சுருக்கேன். கப்பலில் வண்டி லோடு எடுப்பாங்க, கறி லோடு, நிலக்கரி. அந்த நிலக்கரி ஹார்பரில் போயிட்டு அங்கே வேலை செஞ்சுருக்கேன். அங்கே வந்து ஒரு சிகப்பு விளக்கு பக்கம் ஒரு பகுதின்னு ஒன்று இருக்கும். அந்த பக்கத்தில் நிறைய கப்பல் வருது. இப்போ பச்சை விலை பக்கத்துன்னு பச்சை விளக்கு பகுதின்னு ஒன்று ஒரு பக்கம் இருக்குது. அந்த பக்கத்தில் போனாக்க ஒரு குறைஞ்சபட்சம் கப்பல் தான் வருதாங்க. அந்த பக்கத்தில் போய் பார்த்தேன் நான், பச்சை வேலை பக்கத்தில் போய் பார்த்தேன். அந்த மாதிரி காட்டினாங்க எனக்கு. இந்த மாதிரி நாங்கள் எங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அவங்க அந்த சேட்டலைட்டை பார்த்தீங்களா? இல்லை மேடம், சேட்டலைட்டை பார்க்கணும். அவங்க இயக்குற அந்த சேட்டலைட்டை பார்த்தீங்களா? அங்கே பார்க்க முடியல மேடம். ஆனால் அதை இயக்குறவங்க அங்கே இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிட்டீங்க? ஆ, கண்டுபிடிச்சிட்டேன். பார்த்துட்டீங்க நீங்கள்? கண்டுபிடிச்சினா கூட அது கண்டிப்பா அது அதான் உண்மைதானா உண்மைதானன்றது எங்களுக்கு வந்து இன்னும் அத்துப்படி ஆகலாம் மேடம். இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, டவுட்ல தான் இருக்கீங்க. கன்ஃபார்ம் ஆகலாம். சின்ன வயசுல என்ன மாதிரி படங்கள்லாம்? சினிமா பாட்டு வச்சுன்னு கேட்பேன் மேடம். அவ்வளவுதான். சின்ன வயசுல என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்? மெல்லி செய்ய உன் இதயத்தின் நல்லி செய்ய. பாடி காட்ட முடியுமா? இல்ல மேடம், மறந்துச்சு மேடம். சுத்தி சேராது, நீங்களே இது பண்ணிக்கிட்டீங்களா? மெல்லிசையே உன் இதயத்தின் நல்லிசையே. பிடிச்ச படம் என்ன சொல்லுங்க? பிடிச்ச படம்னா ரஜினி படம் பிடிக்கும். ரஜினி சார் படம். அவரோட படத்துல என்ன படம் பிடிக்கும்? பிடிச்ச படம்னா பாஷா படம் பிடிக்கும். பாஷா. அண்ணாமலை பிடிக்கும். அண்ணாமலை. அப்புறம் பாட்ஷாவோட டைலாக் ஏதாவது தெரியுமா? பாட்ஷா படத்தோட டைலாக். நான் 100 தடவை சொன்னேன். ஓ, உங்க விஷயத்துக்கு வருவோம் மேடம். எனக்கு வந்துட்டு மேடம், உங்க காலில் என்ன சொல்ற மேடம், உங்க கையை காலை நினைச்சுக்கிற மேடம், ப்ளீஸ் மேடம். தூத்துக்குடி வந்துட்டு தூத்துக்குடி வரணும் மேடம். தூத்துக்குடி வரணும் இருப்பா. உங்களுக்கு உண்டான தீர்வை பத்தி பேசுவோம், சரியா? தூத்துக்குடி தான் ஏற்கனவே நீங்க போயிருக்கீங்கல்ல? போயிருக்கேன் மேடம். மறுபடியும் எதுக்கு போகணும்ப்பா? இல்ல மேடம், அவங்க அங்க இருக்கலாம் மேடம். பார்த்து அவங்க வந்து ஏன் சரி பண்ணி இருக்காங்க பார்த்தே ஆகணுமா? சரி, அவங்கள பார்த்தா விட்டாக்க திரும்ப எனக்கு இந்த பிரச்சனையை எடுத்துருவா மேடம். எனக்கு அவங்கள பார்த்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? பிரச்சனையை எப்படியே விட மாட்டாங்க மேடம். பிரச்சனையை எடுத்து எப்படியும் பார்த்தா நீங்களே அதுக்கு ஒரு முடிவு கட்டிடுவீங்க. முடிவு கட்டிடுவேன் மேடம்.